இன்னைக்கு நாசா விஞ்ஞானிகளே வந்து அவள் நோபல் பிரைஸ் கொடுத்த செல்வராஜுகள் நான் வடக்கம் தேவை. நீங்கள் ஜெயக்குமார்லாம் எப்படி பொட்டி பாம்பாக இருந்தீங்க அந்த அம்மா இருக்கும்போது எனக்கு தெரியும். எனக்கு சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து நான் வடக்கம் தேவை அப்படி இப்படிலாம் பேசாதீங்க. நீங்கள் வந்து யாருமே வாய் திறக்காமல் இருந்தவங்க தான் இன்றைக்கி அதிமுக இருக்கிறாங்க. ஆனால் துணிந்து எங்களை போன்றவர்கள் தைரியமாக இந்த அம்மாவை கேள்வி கேட்டோம். தன் பையனை வந்து டெல்லிக்கு அமிச்சு என்ன பேசினாருன்னு தெரில. தலைவர் அவரை நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடிக்கிட்டோம் டெல்லியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து பிஜேபி பற்றி தான் பேசுகிறார் ஒழிய அவர் வந்து எந்த ஒரு வார்த்தையும் பிரைம் மினிஸ்டரை பற்றியோ இதோ அவர் டைரக்டாக இருந்தாலும் ஒன் டு ஒன் பேசியிருக்கணும். எந்த விதமான கருத்தையும் சொல்லவில்லை. இப்பெல்லாம் ரொம்ப சாஃப்ட் பெருசா. பட் அந்த பப்பு இப்போ வேகாதரா சார் அப்படி நேரம் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்துட்டு இருப்பாங்க பிரதமர் காலில். சார் அவர் முடிச்சு கட்டிடுவார் போல இருக்கு சார், எங்களை அவர் விட மாட்டார் போல இருக்கு சார். லெஃப்ட்ல அடிக்கிறாரு, ரைட்ல அடிக்கிறாரு, சென்டர்ல அடிக்கிறாரு, எப்படி போனாலும் அடிக்கிறார் சார், எந்த பக்கம் போனாலும் அடிக்கிறார் சார். நீங்க கொஞ்சம் காப்பாற்றணும். இந்த கேஸுக்கெல்லாம் பயப்படுற ஆட்கள் நாங்கள் கிடவை. இந்த கேஸ் இதெல்லாம் ஜுஜுபி இதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்தோம். நல்ல ஒரு 100 ஏக்கர்ல நல்ல பிரம்மாண்டமான ஒரு சிறைசாலையை நீங்கள் அமைச்சிக்கிங்க, ஜெயில். அதுக்கு பேர் நீங்கள் கலைஞர்னு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் அண்ணான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன நேம் பிடிக்குமோ வச்சுக்கோங்க. ஏன்னா 2026ல் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மொத்த திமுகவும் உள்ளதான் இருக்க போகுது, மொத்த திமுகவும் உள்ளதான் இருக்க போகுது. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் அவர் கைது பண்ணாமல் இருக்கிறது காரணம். 356 ஒன்று இருக்கு, பிரிவினைவாதம் பேசுறவங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக ஜனாதிபதியும் கவர்னர் ரவி அவர்களும் உள்துறை அமைச்சர் அண்ணா சாணக்கியா அமித்ஷா அவர்களும் இருக்கிறார்னு சொன்னதுதான். தாமரை போட்ட 400 ரூபா வாட்ச் இருக்குல்ல, அதையாவது நாளைக்கு யாராவது ஒரு தொண்டர் ஸ்டாலினுக்கு பரிசளிக்கணும். ஏன்னா அண்ணாமலை சொன்ன 24 மணி நேரம் இன்னமும் முடிஞ்சுதா முடியலையான்னு. நமது எழுச்சிமிகு தலைவர் நமது வழி நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேல் பொய் வழக்கில் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் இந்த காவல்துறை அவர்கள் பொய் வழக்குகள் போட்டுள்ளார்கள். இந்த வழக்குகளெல்லாம் பாஜக தொண்டர்களோ பாஜக நிர்வாகிகளோ தலைவர்களோ அஞ்ச மாட்டார்கள். நீங்கள் அவ்வளவு வழக்கு போகிறதுக்கு தைரியம் இருந்தால் ஸ்டாலின் அவர்கள் அவரை வந்து தைரியம் இருந்தால் கைது செஞ்சு பார்த்துருக்கணும். அப்போ தமிழ்நாட்டில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தெரியும். ஒன்றும் ஆகும் உங்களுக்கு. எங்கள் தலைவர் வந்து இன்றைக்கி வந்து சிறப்பாக செயல்படுகிறார்கள். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவர் மீது சென்னை மாநகர காவல்துறை மூலியமாக டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் உத்தரவின் பேர் இந்த பொய் வழக்குகள் போடுகிறார்கள். இந்த வழக்கெல்லாம் சந்திக்க தான் நமது எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் தலைவராக இருக்கிறவர் தான் நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள். அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த சலசலப்புகளால் நாங்கள் அஞ்ச மாட்டோம். ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன், நீங்கள் அண்ணாமலை அவர்கள் சாதாரணமாக எடுத்துப்படாதீர்கள். பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க தான் நமது தலைவர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இங்கே மாநில தலைவராக அவர்கள் இந்த எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக போட்டுகிறார்கள். எதையும் சமாளிக்க அவர்கள் வந்து திறமை பெற்றவர்கள். கூடிய விரைவில் தலைவர்களெல்லாம் முடிவு செய்து காவல்துறை தலைமை இயக்குனர் சைலேந்திர பாபு ஆஃபீஸையோ இல்லாட்டி சென்னை மாநகராட்சி சென்னை மாநகர காவல்துறை அலுவலகத்தை முற்றுகை போராட்டத்தை கூட பேசியிருக்காங்க சீனியர் லீடர்ஸ் எல்லாம். டெல்லிக்கு எங்களுக்கு வந்து பர்மிஷன் கட்டணம் இருக்கு, அதுக்கு முற்றுகை போராட்டம் நடத்துறதுக்கான அனைத்து நமது தலைவர் இங்கே இருக்கும் எங்களது கோட்ட பொறுப்பாளர் கருணாகராஜன் அவர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை ஓடுது. நாசா விஞ்ஞானி வந்து பேசக்கூடாதுன்னு பார்த்தேன். இன்னைக்கு நாசா விஞ்ஞானிக்கிலே வந்து அவள் நோபல் பிரைஸ் கொடுத்த செல்வராஜுகள் நான் வடக்கம் தேவை. நீங்கள் ஜெயக்குமார்லாம் எப்படி பொட்டி பாம்பாக இருந்தீங்க அந்த அம்மா இருக்கும்போது எனக்கு தெரியும். எனக்கு சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து நான் வடக்கம் தேவை அப்படி இப்படிலாம் பேசாதீங்க. நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து இன்றைக்கி பிஜேபியில் வந்து நிறைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. சும்மா வந்து இன்றைக்கி வந்து நிறைய ப்ரெஸ் மீட்டாக பார்க்குறாரு யார், ஜெயக்குமார் அவர்கள். நான் கேட்குறேன் ஜெயக்குமாரை, நீங்கள் வந்து அந்த அம்மா வந்து ஒரு சபாநாயகராக இருக்கும்போது வந்து பதவியேற்றாங்களே அப்போ ஏன் வந்து வாய் திறக்கலை? இதே நாசா சயின்டிஸ்டாக இருக்கிற இன்றைக்கி வந்து செல்வராஜ் வந்து அன்றைக்கி ஏன் வாய் திறக்கலை? வந்து யாருமே வாய் திறக்காமல் இருந்தவங்க தான் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிறாங்க. ஆனால் துணிந்து எங்களை போன்றவர்கள் தைரியமாக இந்த அம்மாவை கேள்வி கேட்டோம். நிறைய விஷயத்தை அன்றைக்கே பேசினோம். அந்த அம்மா ஆட்சியில் இருக்கும்போதே பேசி
பல்வேறு பிரச்சனைகளை பார்த்தாங்களா? எங்களை போன்றவர்கள் நம்மவே வந்து நிறைய விஷயம் ஏற்று கேள்வி கட்டி நம்மவை பாற்றோம். எங்களை போன்றவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் தான் இன்னைக்கு அண்ணாமலை. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் அண்ணாமலை வந்து லேசாகப்பட்ட ஆள் கிடையாது. எல்லாத்துக்கும் துணிந்தவர், அவரை நம்பினவர் வந்து கட்டாயம் கைவிட மாட்டார்கள். இந்த அண்ணாமலை வந்து அந்த திராவிட கட்சிகள் சலசலப்புகள் அஞ்ச மாட்டார்கள். அதுவும் குறிப்பாக காவல்துறையை வந்து ஏற்கனவே அவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக வந்து அவர் பணியாற்றியவர், சலசலப்புகள் அஞ்ச மாட்டார்கள். அவர் ஸ்டாலின் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும், வந்து இன்னைக்கு வந்து ஒய்எம்சி மைதானத்தில் வந்து பிஜேபியை பற்றி பேசுகிறார், ஆனால் ஒரு வார்த்தை கூட நானும் பார்த்தேன் நமது மரியாதைக்குரிய மோடி அவர்களை பற்றியும் அமித்ஷா பற்றியும் ஒரு வார்த்தை பேசல அவர். ஆனால் முத நாள் பார்த்தீங்கன்னா தன் பையனை வந்து டெல்லிக்கு அமிச்சு என்ன பேசினார்னு தெரில தலைவர். அவரை நம்மளது பிரைம் மினிஸ்டர் மோடிக்கிட்டோம் டெல்லியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து பிஜேபி பற்றி தான் பேசுகிறார் ஒழிய அவர் வந்து எந்த ஒரு வார்த்தையும் பிரைம் மினிஸ்டரை பற்றியோ இதோ அவர் டைரக்டாக இருந்தாலும் ஒன் டு ஒன் பேசியிருக்கணும், எந்த விதமான கருத்தையும் சொல்லவில்லை. இந்த சலசலப்புகள்லாம் பிஜேபிகளோ பிஜேபி தலைவர்களோ அஞ்ச மாட்டார்கள். தலைவர் அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவர் ஒரு சிங்கம், அவர் எல்லாத்துக்கும் துணிந்து அவர் ஃபேஸ் பண்ணுவார். அதே போல் பிஜேபி தொண்டர்களும் எல்லாற்றையும் நாங்கள் கட்டாயம் நீங்கள் சொல்ல கொடுக்குற வழக்கெல்லாம் கட்டாயம் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். இந்த சிறப்பான கூட்டத்தை சுறுசுறுப்பாக நடத்திய நமது மரியாதைக்குரிய மாநில துணைத்தலைவர் கருணாகராஜன் வாழ்த்துக்களை அவருடன் உடன் இருந்து செய்த நமது மாவட்ட தலைவர் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பார்க்கும் பிஜேபினா ரொம்ப சாஃப்ட், ஒரு பெருசாக, பட் அந்த பப்பு இப்போ வேகாதரா சார்? உன்னை பார்த்தீங்களா எங்கள் தலைவர் ஓட நியூ டெல்லி வரைக்கும் விரட்டி இருக்கார். அங்கே போய் காலில் விழுந்தாதான் உன்னை காப்பாற்ற முடியும்னு உனக்கே தெரிஞ்சிச்சு ராசா. அங்கே போய் என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பேசுது கணிக்கிறேன் அப்படி நேராக போனால் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டு இருப்பாங்க பிரதமர் காலில். சார் அவர் முடிச்சு கட்டிடுவார் போல இருக்கு சார், எங்களை அவர் விட மாட்டார் போல இருக்கு சார். லெஃப்டில் அடிக்கிறார், ரைட்டில் அடிக்கிறார், சென்டரில் அடிக்கிறார், எப்படி போனாலும் அடிக்கிறார் சார், எந்த பக்கம் போனாலும் அடிக்கிறார் சார். நீங்கள் கொஞ்சம் காப்பாற்றணும். அவரா தலைவர் அண்ணாமலையே அப்படி இருக்கும்போது பிரதமர் மோடி உங்களை அதுவும். நான் ஒரு அறிவுரை சொல்கிறேன், இந்த கேஸுக்கெல்லாம் பயப்படுற ஆட்கள் நாங்கள் கிடையாது. இந்த கேஸ் இதெல்லாம் ஜுஜுபி இதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்தோம். ஏன்பா போலீஸ்காரர் மேலே கேஸ் போட்டு என்னப்பா ஆக போகுது? அவர் எத்தனை கேஸ் போட்டிருக்காரு, எத்தனை பேரை உள்ள தள்ளியிருக்காரு, எத்தனை பேரை உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பாரு, அவர் மேலே கேஸ் போட்டு என்ன நடக்குது? நான் ஒரே ஒரு அறிவுரை மட்டும் திமுககாரங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், அது எஸ்பெஷலி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு. நீங்கள் அந்த திட்டம் இந்த திட்டம் அது இதுன்னு சொல்லி ஸ்டிக்கர் போட்டுக்கிறீங்க, அதெல்லாம் இருந்தாலும் சென்னையில் ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு நல்ல ஒரு நூறு ஏக்கரில் நல்ல பிரம்மாண்டமான ஒரு சிறைசாலையை நீங்கள் அமைச்சிக்கிங்க, ஒரு ஜெயில், அதுக்கு பேர் நீங்கள் கலைஞர்னு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் அண்ணான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன நேம் பிடிக்குமோ வச்சுக்கோங்க. ஏன்னா 2026 நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மொத்த திமுகவும் உள்ளதான் இருக்கப்போகுது, ஆட்சி அமைக்க போறது உறுதி. முதலமைச்சராக வரதும் உறுதி. உங்களை எல்லாரையும் முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போட போறதும் உறுதி. என் நாடு, என் பிரதமர், என் மக்கள், என் தலைவர், இதுதான் பிஜேபியினுடைய கொள்கையா இருக்கணும். தமிழ்நாடு பிஜேபியில் என் தலைவனை தொட்டா அது யாரா இருந்தாலும் சரிதான், பிஜேபி தொண்டன் வந்து முன்னாடி நிற்பார். பிஜேபி தொண்டனை தாண்டிதான் நீ தலைமைக்கு போக முடியும், அது யாராக வேணாலும் இருக்கட்டும். அதனால சொல்றேன், பிஜேபி ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொன்னதுபடி உடனடியாக என்னன்னு உடனடியா பிரம்மாண்டமான சிறுத்தாலை, அதில் வேணும் உங்களுக்கு ஏசி இல்லாமல் போட்டுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்த குடும்பமும் திமுக மொத்தமும் உள்ள போயிடும் உறுதி. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. இப்போ குறுகிய காலத்தில்
இவ்வளவு மக்கள் மனதில் வளர்ந்த ஒரே தலைவர் தமிழகத்தில் நம் அண்ணாமலை அவர்கள் தான். குறுகிய காலத்தில் நம்ம எல்லாரும் மனசில் உள்ள வந்தவர். இவரை நம்ம விட்டு கொடுத்துருவோமா? முடியவே முடியாது. என்னதான் நடக்குது பார்ப்போம். வெயிட் அண்ட் சீ. நன்றி, வணக்கம். நான் வந்து தலைவரின் பின்னணியில் தான் இருந்திருக்கேன். இன்னைக்கு ஏன் முன்னணி வந்திருக்கேன்னா, நீங்கள் இந்த மாதிரி அரஸ்ட்ன்னு சொன்னால் என்ன மாதிரி பல்லாயிரம் பேர் தலைவர் பின்னாடி நிற்கிறோம், எல்லாரும் முன்னாடி வந்தால் என்ன ஆகும் தமிழ்நாடு? தலைவருக்கு கூட்டம் வந்தால் தலைவர் வர்றதுனால வருதுன்னு நினைச்சாங்க. இன்னைக்கு எங்கள் தலைவர் வரல, அவர் கண்ணு தான் காட்டினாரு. எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க, முன்னாடி நிற்க இடம் இல்லாமல் பின்னாடி இதே அளவு கூட்டம் இருக்கு. ஆங்கிலேயரின் ஆட்சியில் என்னென்னலாம் அடக்குமுறை நடந்ததோ, பிரித்தாலும் சூழ்ச்சி, நாட்டை கொள்ளையடிக்கிறது, ஆங்கிலேயனுக்கு மட்டும் போஸ்ட் தர மாதிரி குடும்பத்தினருக்கு மட்டும் போஸ்ட் தரதுன்னு அதே அடக்குமுறை ஆட்சி இப்பவும் திமுக நடந்துட்டு இருக்கு. அதுலேருந்து விடுதலை வாங்கி தந்திருக்க நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு 6-7 இடத்துல நம்ம கட்சியோட நிகழ்ச்சி நடக்குது. தேசிய தலைவர் வந்திருக்காரு. இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்கும்னு கேள்வி கேட்டவங்க இருந்தாங்க. ஆனா நம்ம பெருங்கோட்டை தலைவர் திரு கருணாகராஜன் அவர்கள் சென்னையே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை பிரமாதமா நடத்தியிருக்காரு. உங்கள் ஒவ்வொருவரின் வருகையும் திமுகவுக்கு சொல்ற எச்சரிக்கையா நான் நினைக்கிறேன். வாழ்க! உங்களுடைய ஒத்துழைப்பு, அன்பு, நம்ம தலைவர் ஜெயிக்க போறாரு, நீங்களாம் ஜெயிக்க வைக்கிறீங்க. நன்றி, வணக்கம். மாநில தலைவர் வந்தாதான் இது மாதிரி அரங்கு நிறைந்த கூட்டம் இருக்கும். ஆனா மாநில தலைவர் வரல, அவர் பேர் சொன்னாலே போது ஆயிரக்கணக்கான மக்கள் நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி முன்னறிவிப்பே இல்லாத உடனடியாக கூடிய உங்கள் ஒவ்வொருவருடைய பாதம் தொட்டு உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு படம் போட்டிருந்தார். ஒரு முதலமைச்சர் ஒரு வாட்ச் கட்டியிருக்காரு, இது எத்தனை லட்சம் எத்தனை கோடின்னு. ஆனால் எத்தனை லட்சம் கணக்கில் எத்தனை கோடி கணக்கில் வாட்ச் கட்டியிருந்தா கூட அவருக்கு வாட்ச் பார்க்க தெரியுமான்னு தெரியல. ஏன்னு சொன்னால், நம்ம பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் தாமரை போட்ட 400 ரூபா வாட்ச் இருக்குல்ல, அதையாவது நாளைக்கு யாராவது ஒரு தொண்டர் ஸ்டாலினுக்கு பரிசளிக்கணும். ஏன்னா அண்ணாமலை சொன்ன 24 மணி நேரம் இன்னமும் முடிஞ்சுதா முடியலையான்னு ஸ்டாலின் அவருக்கு தெரிஞ்சுக்கணும். முதல்ல வழக்கு எதுக்காக போடுறாரு? யார் யாரெல்லாம் திருட்டு பையன், இவெல்லாம் பிரிவினைவாதம் பேசினா, ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னா, இப்படி இத்தனை பேர் இவங்கெல்லாம் பிரிவினைவாதம் பேசி இந்த நாட்டில் இறையாண்மைக்கு எதிராக தேசிய ஒற்றுமைக்கு எதிராக பேசினாங்கன்னு அறிக்கை கொடுத்தா இவர் மேலே வழக்கு போடுவாராம். ஆனா எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா ஒரு விஷயம் நாம எல்லாம் சொன்னோம், தலைவர் சொன்னாரு. இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, யாருன்னா இவருக்கு ஆட்சியை கொண்டாந்து உட்கார வச்சாருல 390 கோடி செலவு பண்ணி ஒருத்தவர், அவரே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இன்னைக்கு. இல்லை, இந்தியா முழுக்க இருக்கிற வட இந்திய மாநிலத்தில் வந்திருக்க தொழிலாளர்களை தமிழ்நாட்டில் பாதுகாப்பு வேணும், இதை தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்துக்கணும்னு சொன்னது யாரு? முதலமைச்சருக்கு பிறகு நம்ம அண்ணாமலைக்கு அவர்களுக்கு பிறகு அவர் பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு. நாம அண்ணாமலை அவர்கள் தயாராக இருக்கார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் அவர் கைது பண்ணாமல் இருக்கிறது காரணம், 356 ஒன்று இருக்கு, பிரிவினைவாதம் பேசுறவங்க எல்லாம் பார்த்துக்கிறதுக்காக ஜனாதிபதியும் கவர்னர் ரவி அவர்களும் உள்துறை அமைச்சர் அண்ணா சாணக்கியா அமித்ஷா அவர்களும் இருக்கிறார்னு சொன்னதுதான். வழக்கெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியல. இன்னும் 8000 வழக்கு போலி வழக்கு போட்டாலும் அண்ணாமலை அவர்கள் மேலே ஒரு துரும்பை கூட வைக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் இவ்வளவு திரளாக வந்திருக்கிற குறுகிய காலத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லிவிட விடுகிறேன். நன்றி, வணக்கம்.